ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது நம்மளுடைய இன்றைக்கி விக்டர் சாமுவேல் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய விக்டர் சாமுவேல் சேனலில் வந்து ஒரு விலங்கு உயிரினத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், அதாவது ஆமையை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தான் ஆமையுடைய குணாதிசயங்கள் என்ன மற்றும் பல்வேறு தகவலை வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட முடியும். மேலும் மறக்காமல் நம்மளுடைய விக்டர் சாமுவேல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோ போவோம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஆமைகளில் வந்து நிலத்தில் வாழ்கிற ஆமை, நீரில் வாழ்கிற ஆமை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். என்ன ஆமை வந்து ஒரு வந்து ஊர்வன வகையை வந்து சார்ந்தது, அதாவது பாம்பு முதலை அந்த மாதிரி இது ஒரு ஊர்வன வகுப்பு சார்ந்தது. அது மாதிரி ஆமை வந்து குளிரத்த பிராணி, அது பெரும்பாலும் கடல்லே இருக்கிறதுனால வந்து அது வந்து குளிரத்த பிராணி. அப்படி இருந்த போதிலும் இந்த பருவ சூழ்நிலைக்கேற்ப தன்னுடைய உடல் அமைப்புகளை வந்து மாற்றிக்கொள்ளும். மேலும் வந்து அதாவது ஆமைக்கு மேலே இருக்கிற ஒரு குருத்தெலும்பு தான் அதுக்கு வந்து ஒரு கவசம் போல் ஒரு ஓடு போல் வந்து அதை வந்து பாதுகாக்குது. ஆமை வந்து அதாவது ஒரு பெரிய நீரிலையில் இருக்கிற நீர் ஆமை வந்து 6.6 அடி நீளமும் அதிகபட்சமாக 900 கிலோ வெயிட்டும் இருக்கும். அதே மாதிரி நிலத்தில் வாழ்கிற ஆமை வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து 300 கிலோ வெயிட் இருக்கும். ஆமையுடைய கண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆமை வந்து கண்கள் வந்து நிலத்தில் வாடுற ஆமை வந்து கண்கள் வந்து நேர்பகுதியாக இருக்கும். அதாவது வந்து நிலத்தில் போகும்போது அது வந்து இறையை உண்றதுக்கும் அது போக எதிரிகள்டிருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கும் அதோடைய கண் பார்வை வந்து நேராக இருக்கும். நீரில் வாழ்கிற ஆமைக்கு வந்து கண்கள் வந்து அதோடைய தலைப்பகுதிக்கு மேலே இருக்கும். அந்த கண்கள் வந்து அதில் வந்து ஒரு கண்ணீர் சுரப்பி இருக்கும். இந்த கண்ணீர் சுரப்பி எதுக்கு இருக்குது அப்படின்னம்னா அது நீரில் வந்து அதிகப்படியான உப்புக்களை வந்து வெளியேற்றதுக்காக வந்து அந்த சுரப்பி வந்து பயன்படுது. அதே மாதிரி வந்து ஆமைகள் அதோடைய ஓடு வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா கீழோடு மேலோடு அப்படிங்கிற வகையில் இது பண்ணலாம். அதாவது வந்து பாம்பு வந்து சில குறிப்பிட்ட டயங்களில் பார்த்திங்கன்னா அதோடைய சட்டையை வந்து கலட்டி வச்சிடும். அதுக்கப்புறம் புது சட்டைகள் வந்து உருவாகும். அது மாதிரி கர்ணன் வந்து கவச குண்டலத்தை வந்து எப்படி கர்ணனையும் கவச குண்டலத்தையும் பிரிக்க முடியாதோ அதே மாதிரி ஆமை அந்த உயிரினத்திலேருந்து அதோடைய ஓடுகளை வந்து பிரிக்க முடியாது. அதை வந்து அப்படி எடுத்துட்டோம்னா ஆமை வந்து அந்த ஓட்டிலேருந்து எடுக்கும்போது ஆமை வந்து கண்டிப்பாக செத்து போகும். அந்த ஓடுகள் தான் அதோடைய வந்து பெரிய பாதுகாப்பாக இருக்குது. அது மாதிரி ஆமை வந்து அதாவது தலைப்பகுதியை வச்சு பார்த்தோம்னா ரெண்டு வகையாக சொல்லலாம். சில ஆமைகள் வந்து போகும்போது பார்த்திங்கன்னா அது தலையை வந்து எதிரிகிட்டேருந்து வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு அப்படியே பின்னாடி அப்படியே வந்து இழுக்கும். சில ஆமைகள் வந்து பார்த்திங்கன்னா பக்கவாட்டில் தலையை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து முன்னாடி வந்து பின்னாடி வந்து அப்படியே வந்து இழுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆமைகளுக்கு வந்து பற்கள் கிடையாது. ஆனால் அதுடைய தாடைகள், வலுவான தாடைகளை வச்சு அது வந்து அந்த இது விலங்குகளில் அதோடைய உயிரையை வந்து நல்லா வந்து உண்றதுக்கு வந்து அந்த வலுவான தாடைகள் வந்து பயன்படுது. ஆமைகளில் வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய இனங்கள் இருக்குது. அதாவது சொல்கிறது போனோம்னா 300க்கும் மேற்பட்ட இனங்கள் வந்து இருக்குது. அது மாதிரி ஆமைகள் வந்து கடல்லே வந்து பெரும்பாலும் பகுதிகளை கழிக்கிறதுனால வந்து அது வந்து மூச்சிடுறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தன்னுடைய தலையை வந்து தண்ணீருக்கு மேலே வந்து கண்டிப்பாக கொண்டு வரத்துடணும். அதாவது ஆமையுடைய இனங்களை வச்சு அதாவது 1 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அது வந்து மூச்சு அடக்கி வச்சுக்கிட முடியும். கரெக்டாக அந்த அதாவது அதோடைய கெப்பாசிட்டி தக்கன சில ஆமைகள் வந்து 1 நிமிஷத்துக்கு ஒருக்க வந்து மேலே வந்து மூச்சு விட்டு போகும். சில ஆமைகள் வந்து அதோடைய ஸ்டேஜ் அதோடைய இணைங்களை பொறுத்து 1.5 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ அதிகபட்சமாக 1 மணி நேரத்துக்கு ஒருக்க அது கண்டிப்பாக தண்ணிக்கு மேலே வந்து அது வந்து கண்டிப்பாக மூச்சு விடணும். மூச்சு விட்டால் தான் அது வந்து அடுத்து வந்து உயிர் வாழ முடியும். நில ஆமைகள் வந்து இது நம்ம சொல்லணும் அவசியம் கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்காக நிலத்தில் வாழ்கிறனால நிலத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து காற்றை வந்து சுவாசிக்கிட்டு இருக்கும். அது மாதிரி ஆமைகள் முட்டையிடுதல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னம்னா அது வந்து கடற்கரை பிரதேசத்தில் அதாவது கூட்டம் கூட்டமாக வரும். அதாவது ஒரு குறிப்பிட்ட பருவகாலம் முடிந்த உடனே ஆயிரக்கணக்கான ஆமைகள் வந்து அதாவது பல கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டருக்கு மேலே கூட அப்பால் கூட மொத்தமாக அந்த பருவ அடைந்த அந்த முட்டையோடு வரும். வந்து மெதுவாக வந்து அதாவது கடல்களில் வந்து அமர்ந்திருந்து பார்த்து எப்போ இருட்டு பகுதி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டு பகுதியில் தான் நேராக வந்து கடல் பிரதேசத்தை வந்து தேர்ந்தெடுத்துட்டு நல்லா காஞ்ச ஈரமணல் கிடையாது, நல்லா காஞ்ச மணல்களில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னம்னா தன்னுடைய கால்களை வச்சு ஒரு அரை
அரை மீட்டர் வரைக்கும் குழியை தோண்டும். குழியை தோண்டி அதில் வந்து முட்டைகள் இடும். அந்த முட்டைகள் வந்து 200 முட்டைகள் வந்து ஒரே தடவை வந்து ஆணை அது ஆமைகள் வந்து இடும். அந்த முட்டைகளை வந்து அந்த முட்டைகள் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும். அந்த முட்டைகளை மறுபடியும் மூடி மறுபடியும் வந்து கடற்கரைக்கு வந்து அது சென்றும். ஆமை வந்து முட்டைகளை தான் இடுமே தவிர அது வந்து குஞ்சு பொரிக்காது. அந்த குஞ்சுகளை பற்றி எந்தவித கவலையும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது மறுபடியும் கடல்களுக்கு போகும். ஒரு தடவை வந்து அது வந்து எந்த இடத்துல வந்து முட்டையிடுதோ மறுபடியும் எவ்வளோ இதாக இருந்தாலுமே அதே கடற்கரை பகுதிக்கு தான் வந்து கண்டிப்பாக வந்து முட்டையிடும். இந்த முட்டையிலேருந்து குஞ்சுகள் எப்போ வருதுன்னா, அதாவது முட்டைகள்லேருந்து வந்து அந்த தட்பவெப்ப சூழ்நிலை தக்கன வந்து முட்டைகள்லேருந்து குஞ்சுகள் வந்து வெளியே வருது. இந்த குஞ்சுகளை வந்து பாலினத்தை தேர்வு செய்கிறது வந்து பருவ மாற்றங்கள் தான். அதாவது அதிகமான வெப்பமாக இருந்துச்சுன்னா வந்து பெண் குஞ்சுகளாக வரும். வெப்பம் கம்மியாக மிதமான வெப்பமாக இருந்துச்சு அப்படின்னம்னா ஆணினம் ஆண் ஆமைகள் வந்து வெளியில் வரும். இந்த ஆமைகள் வந்து இந்த குஞ்சு போட்டு இது பண்ணுற ஆமைகள் வந்து அந்த மணல் பகுதியில் அப்படியே அங்கிட்டுங்கிட்டு தட்டு தட்டு மாதிரி அந்த முட்டையிலேருந்து வெளியில் வரும்போது இந்த மணல் பகுதி உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த முட்டையுடைய இது வந்து வெளியே வந்து அது மறுபடியும் வந்து அந்த கடற்கரையை வந்து நோக்கி வந்து அது செல்லும். ஆமை வந்து ஒரு குறிப்பிட்ட பருவம் வர்றதுக்கு வந்து பல ஆண்டுகள் ஆகும். ஏன்னா ஆமையுடைய வந்து லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது பருவம் வர்றதுக்கு வந்து பல வருஷங்கள் ஆகும். அதே மாதிரி வந்து இது மற்ற உயிரினம் மாதிரியோ வந்து வருஷ வருஷம் வந்து முட்டை வந்து போடாது. அது ஒவ்வொரு தடவை முட்டை போட்டோம்னா அடுத்த சில ஆண்டுகள் கழித்து தான் அது வந்து முட்டை போடும். அது மாதிரி ஆமையுடைய ஆயில் பார்த்தீங்க அப்படின்னம்னா அதோடைய லைஃப் டைம் வந்து 150 வருஷம், அதாவது சராசரியாக வந்து 150 வருஷங்கள் வந்து அதுக்கு லைஃப் டைம் வந்து இருக்குது. ஆமையுடைய இதுக்கு காரணம் என்னென்னா, ஆமையுடைய உடல் உறுப்புகள் வந்து எளிதில் வந்து அதாவது பழுதாகிறது கிடையாது. அதோடைய சிறுநீரகம் இருந்தாலும் சரி நுரையீரலாக இருந்தாலும் சரி எளிதாக வந்து பழுதடைகிறது கிடையாது. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு 100 வருஷம் உள்ள ஆமையில் வந்து அந்த சிறுநீரகங்கள் நுரையீரல் அந்த இதுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணோம்னா இளம் ஆமைகளுக்கு உள்ள என்ன சிறுநீரகம் என்ன நுரையீரல் இருக்கோ அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த ஆமைகளுடைய வந்து இதய துடிப்பு வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும். நார்மலாக இருக்கிறதுக்கு அதோடைய லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். பொதுவாக நீங்கள் இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னம்னா எதையும் அதாவது கம்னு போகிறவன் சிரிக்காதவன் வாட்டில் இருக்கிறவனுக்கு எந்தவித கவலையும் இல்லாத பார்த்தீங்க அப்படின்னம்னா ஜென்ரலாகவே அவனுடைய லைஃப் டைம் வந்து எதை பற்றி கவலைப்படாத இருக்குது, ஜென்ரலாகவே அவனுடைய லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கும். அது மாதிரி ஆமை சண்டை விடுறதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது மேக்ஸிமம் இங்கே கூட ஒரு நீங்கள் ஒரு சேனலில் டிவி சேனலில் வந்து பார்க்க முடியும். அது சண்டை விடும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆமையும் கூட நல்லா தள்ளு தள்ளு தலையை வச்சு முட்டி முட்டி சண்டை விடும். அது என்ன செய்யும் அப்படின்னம்னா சண்டையில் என்ன செய்யும்னா படக்குனு ஒரு ஆமையை வந்து பிரட்டி விட்டுரும். தலைகீழ வந்து அந்த ஓடை வந்து பிரட்டி விட்டுரும். அது பிரட்டி விட்டும்போது அந்த ஓடு பிரட்டி விட்டனால நிறைய ஆமைகள் வந்து இறந்துருக்குது. அது திருப்பி அந்த வர்றதுக்கு வந்து அது கண்டிப்பாக கஷ்டம். அதனால் வந்து இந்த மாதிரி ஆமைகள் வந்து ஒரு ட்ரிக் வழியில் வந்து இன்னொரு எதிரி ஆமையை வந்து அந்த ஓடை வந்து பிரட்டி விட்டுரும். பிரட்டி விட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது, கையை காலை ஆட்டிக்கிட்டு தான் இருக்க முடியும். அதனால் இன்னொன்று வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஆமையுடைய உயிரினங்கள் வந்து இப்போ வந்து ரொம்ப அழியக்கூடியதாக இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னம்னா ஆமை வந்து பெண் ஆமைகள் வந்து கடல்லேருந்து ஒரு பல கிலோமீட்டர்கள் கடந்து வந்து முட்டையிடுறதுக்கு வந்து வருது. அது வரும்போது பார்த்திங்கன்னா எதிரிகள் அதாவது வந்து மனிதன் வந்து அதை வேட்டையாடுறான். மனிதன் வந்து அதுக்கு வந்து இறைச்சிக்காகவும் சரி அதோடைய ஓடுகளுக்காகவும் சரி அதோடைய முட்டைகளுக்காகவும் சரி அதை வந்து வேட்டையாட்டி கொண்டுறான். இதில் வந்து மெயினாக பாதிக்கப்படுறது வந்து ஆண் ஆமைகள் கிடையாது, பெண் ஆமைகள் தான் வந்து மெயினாக. ஏன்னா அதான் வந்து கடல்லேருந்து அந்த முட்டை போடுறதுக்காக வந்து கரைக்கு வரும். அந்த டயத்தில் வந்து மனிதன் வந்து அந்த டயம் பார்த்து அதை வந்து அதிகமாக வேட்டையாடுறான். அதாவது 1000 முட்டை வந்து ஒரு ஆமை வந்து விட்டுச்சுன்னா அதில் சராசரியாக அந்த பருவ வயது அடைகிறதுக்கு கரெக்டாக அந்த ஒரு ஆமை தான் போய் சேரும். 1000 வந்து இருந்துச்சுன்னா மற்ற 999 வந்து இயற்கை சீற்றனால சேதம் அடைஞ்சிடும். அதே மாதிரி ஆமை குஞ்சுகள் வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அது முட்டையை விட்டு அது கடற்கரையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்கும். அதில் தவந்து நடக்கும் போதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த கடல் புறாக்கள்னு ஒன்று இருக்கும், அது வந்து கொத்திட்டு போயிடும். கழுகுகள் வந்து கொத்திட்டு போயிடும். அதே மாதிரி குள்ள நரிகள் அந்த மாதிரி இதுகள் வந்து அது கடற்கரைக்கு சேர்ற வரைக்கும் அது வந்து இரையா இது வேட்டையாடப்படுது. அதுபோக தப்பித்தவறி வந்து அது கடலுக்குள்ளுக்கு போகும்போது அந்த பெரிய மீன்கள் என்ன அந்த மாதிரி சுறாக்கள் அந்த மாதிரி இதுகளுக்கு வந்து இரையாயிருது. அதாவது வந்து 1000 உயிரினங்கள் வந்து வெளியே வந்துச்சுன்னா அதில் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சி பெரிய ஆமை ஆகிறது வந்து ஒரே ஒரு ஆமை தான் ஆகும். இந்த மாதிரி தான் இப்போ வந்து ஆமை வந்து அழியக்கூடிய இனங்களில் வந்து இருக்குது. இப்போ ஆமையுடைய உணவு பழக்கம்னு பார்த்தோம் அப்படின்னம்னா அதாவது வந்து நிலத்தில் வாழ்கிற ஆமைகள் வந்து சிறிய சிறிய பூச்சிகள் இந்த மாதிரி புழுக்கள்
அதான் அது மாதிரி சின்ன சின்ன இதுகளை வந்து அது வந்து இரையாக வந்து செய்யும். அது மாதிரி இப்போ கடலில் பொதுவாக வந்து ஆணை யானை இது ஆமைகள் வந்து பகலில் தான் சுறுசுறுப்பாக வந்து தன்னுடைய இரையை தேடப்போகும். கடலில் உள்ள ஆமைகள் பார்த்திங்க அப்படின்னம்னா அந்த தன்னுடைய உணவாக வந்து ஜெல்லி மீன்கள் அது மாதிரி இந்த கடலில் வாழ்கிற தாவரங்கள் கடல் பாசிகளை வந்து உணவாக வந்து அது உட்கொள்ளும். நண்பர்களே, இப்போ வந்து நம்ம வந்து ஆமைகளை பற்றி பார்த்தோம். நம்ம ஆமைகளை வந்து பார்த்துருப்போம், நமக்கு கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். என்ன தெரியாத விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். அதோடைய அதாவது உணவு பழக்கமாக இருந்தாலும் சரி, அதோடைய பருவமாக இருந்தாலும் சரி, முட்டையிறதா இருந்தாலும் சரி, இப்படி பல விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து ஏதாவது ஒரு சிறப்பான ஒரு விலங்காக பறவையாக நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். மேலும் நம்மளுடைய விக்டர் சாமுவேல் சேனலில் வந்து ஏகப்பட்ட எக்ஸசைஸ் வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அதோடைய ஆசனங்கள் போட்டிருக்கோம், டிப்ஸு கொடுத்துருக்கோம். நீங்கள் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி அதை அன்றைக்கி விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்ன மேலும் மறக்காமல் நம்மளுடைய விக்டர் சாமுவேல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்தவங்களோட வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய்.